Hi friends, welcome to Krishna's Tech Info. In the video, we will see PC file files in Android mobile to WiFi LED transfer. First, we will Airdroid app. In the Airdroid app, Play Store. First, download it. Install it. Open it. Now, there are 3 options: Airdroid Web, My Computer, Add Device. நீங்க மை கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணோன்னா உங்களோட ஃபைல்ஸ் நீங்க ஷேர் பண்றதுக்கு இது சைன் இன் பண்ணனும். ஆண்ட்ராய்டில் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி சைன் அப் பண்ணிட்டு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஆண்ட்ராய்டு வெப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு வெப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பரும் காட்டும். இந்த ஃபோனும் பிசியும் ஒரே நெட்ஒர்க்கில் இருக்கணும். உங்கள் டிவைஸஸை ஒரே வைஃபை ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஐபியை பிசியில் என்டர் பண்ணலாம். 192.168.1.4:8888 இப்போ நமக்கு மொபைலில் ரெக்வஸ்ட் கேட்குது, அக்செப்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், ஃபோட்டோஸ், வீடியோஸ், மியூசிக் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனோட ஸ்டோரேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டாலே அப்லோட் ஆகும். ஃபைல்ஸை, ஃபோல்டர்ஸை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்க ஆப்ஸையும் இதை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் காலும் பண்ணலாம். இப்போ ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போ எந்த ஃபோல்டரில் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அப்லோட் ஃபைல், அப்லோட் ஃபோல்டர். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போது ஃபைல் அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபைல் உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சு. இந்த ஆண்ட்ராய்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணதுக்கு இப்போ நீங்கள் சைன் அவுட் கொடுத்து வெளில வந்துக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் எங்களுக்கு டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸை ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அப்புறம் பேக்கப் ஃபைல்ஸ், ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப் நம்ம வைஃபை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப் பற்றி பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. வைஃபை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். இது ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் வரும், அதாவது ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். 192.168.1.4:1234 உங்கள் மொபைலில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் ஆகுது. இங்கே மேலேயே மீடியா கேலரி இருக்குது, அதில் நீங்கள் உங்கள் பிக்சர்ஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வியூ பண்ணலாம். இங்கே சைட்டில் உங்களோட இன்டர்நெட் ஸ்டோரேஜ், பேட்டரி லெவல் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. இங்கே ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல்ஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை ஃபோல்டர் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் இங்கே அப்லோட் பண்ணலாம். இந்த ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு 5 MB வரை தான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ப்ரீவியஸாக பார்த்த ஆண்ட்ராய்டில் அந்த லிமிட்டேஷன் இல்லை. நீங்கள் ஃபைல்ஸ் தான் காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த வைஃபை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சாலிட் எக்ஸ்ப்ளோரர் பற்றி பார்க்கலாம். சாலிட் எக்ஸ்ப்ளோரரில் எப்படி ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாலிட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஆட் சிம்பிள் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த நியூ கிளவுட் கனெக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த லேன் எஸ்எம்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நெட்ஒர்க்கில் ஷேராக இருக்க ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ்லலாம் எப்படி நம்ம விண்டோஸ் ஷேர் க்ரியேட் பண்ணி ஃபைல்ஸை ஷேர் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்கள் பிசியில் விண்டோஸில் ஷேர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த லேன் எஸ்எம்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க பிசி, லேப்டாப்போட இன்ஃபர்மேஷன் இதில் வரும். பிசி இல்லைனா லேப்டாப்போட ஐபியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுங்க. செட் அட்வான்ஸில் நோ கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுங்க. இப்போ நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் கொடுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் டி ட்ரைவும் ஜே ட்ரைவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அதில் நம்ம இதில் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம்.
அதாவது நீங்கள் பிசியிலேருந்து மொபைல் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அப்புறம் மொபைல் ஃபோன்லேருந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நான் பிசியிலேருந்து மொபைலுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்துட்டு மொபைலில் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ காப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை பிசியிலேருந்தும் மொபைல்லேருந்தும் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பிசியிலேருந்து மொபைல் ஃபோனுக்கு வைஃபை மூலமாக எப்படி ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.